ஓகே ஸ்டோரி டைம். எல்லாருமே ஹெட்ஃபோன்ஸ் போட்டுக்கோங்க. பல நேரங்களில் நம்ம கேட்கக்கூடிய பேய் கதைகள், அமானுஷமான கதைகள் எல்லாமே கற்பனையாக தான் இருக்கும். இருந்தாலும் இந்த மாதிரியான பேய் கதைகளை கேட்கறதுக்கு ரொம்பவே த்ரில்லிங்காக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு பேய் கதையோட தான் இன்னைக்கு நான் வந்திருக்கேன். இதே மாதிரி உங்ககிட்ட இருக்கக்கூடிய பேய் கதைகளை நான் நரேட் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணிடுங்க. நீங்க அனுப்பக்கூடிய அந்த கதைகள் வந்துட்டு உண்மையா நடந்த சம்பவமா இருக்கலாம், இல்லைனா பாதி உண்மை பாதி கற்பனையா கூட இருக்கலாம். நீங்க அனுப்பக்கூடிய கதைகள் உண்மையாலுமே த்ரில்லிங்காவும் லென்த்தாவும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நான் அதை ஒரு தனி எபிசோடாவே நரேட் பண்ணுவேன். இன்னைக்கு நம்மளுக்கு இந்த ஸ்டோரிய தங்கச்சி பூமி சென்ட் பண்ணிருக்காங்க. இந்த ஸ்டோரியில இவங்க என்ன சொல்றாங்கன்னா, கார்த்திக் அப்படின்ற ஒரு பையன் சென்னையில இருக்கான். இவன் ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவன். இவங்க வீட்டுல அப்பா அம்மா தாத்தா பாட்டி அப்படின்னு சொல்லி எல்லாருமே இருக்காங்க. இவங்க எல்லாத்துக்கூடமே இவன் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கான். கார்த்திக் வீட்டுக்கு ஒரே பையன். இதனால அந்த பையனுக்கு பொறுப்பு அதிகமா இருக்கு. படிச்சு முடிச்ச உடனே ஒரு நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாரு. சின்ன வயசுல இருந்து இவங்களுடைய அம்மா அப்பா கார்த்திகை நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. அதே மாதிரியே கார்த்திக் ரொம்பவே நல்லா படிக்கக்கூடிய ஒரு பையன். ஆனா கார்த்திக் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அவருக்கு அவரு படிப்புக்கு ஏத்த மாதிரியான வேலை கிடைக்கவே இல்லை. இதனால இவரு அவருக்கு கிடைக்கக்கூடிய எல்லா வேலைக்குமே இன்டர்வியூ அப்ளை பண்ணி அந்த இன்டர்வியூ எல்லாத்தையுமே அட்டன் பண்றாரு. சொல்ல போனா தினம் தானே ஏதாச்சும் ஒரு இன்டர்வியூக்கு இவரு போய்கிட்டே தான் இருக்காரு. ஆனா இவருக்கு வேலை மட்டும் கிடைக்கவே இல்லை. இப்படி இருக்கக்கூடிய இந்த சமயம் தான் கார்த்திக் சேலம்ல இருக்கக்கூடிய இவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டான விஸ்வாக்கு கால் பண்றாரு. இவங்க ரொம்ப நாள் கழிச்சு பேசிக்கிறாங்க அப்படிங்கறதுனால இதுவரைக்கும் அவங்களோட வாழ்க்கையில நடந்த கதையெல்லாம் சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதுதான் விஸ்வா கிட்ட கார்த்திக் எனக்கு வேலையே கிடைக்கல, நானும் எவ்வளவோ தேடி பார்த்துட்டு ஆனா ஒரு வேலையும் செட் ஆகல அப்படின்னு சொல்லி ரொம்பவே கஷ்டப்பட்டு புலம்பி இருக்காரு. இந்த விஷயங்கள் எல்லாம் கேட்ட விஸ்வா, நான் வந்து ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் பெரிய போஸ்ட் எல்லாம் கிடையாது, அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு வார்ட் பாயா தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எங்களுடைய ஹாஸ்பிட்டல்லே ஒரு வேலை இருக்கு, அந்த வேலைக்கு நல்ல சம்பளம் தருவாங்க, நீ வேணா வரியா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. இந்த விஷயத்த கேட்ட கார்த்திக்கு பயங்கரமான சந்தோஷம். நல்லபடியா நம்மளுக்கு ஒரு வேலை கிடைக்க போது அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு உடனடியா நான் வரேன் அப்படின்னு சொல்றாரு. இவருக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கு அப்படின்ற விஷயத்த வீட்டுல இருக்கக்கூடிய எல்லாத்துக்கிட்டயுமே சொல்லிட்டு இமீடியட்டா இவரு சேலம்க்கு கிளம்புறாரு. அங்க போன இவரு விஸ்வா கூட விஸ்வாவுடைய வீட்லயே தங்க ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேருமே ரெடி ஆகுறாங்க. ரெடி ஆயிட்டு விஸ்வா இருக்கக்கூடிய அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கார்த்திகை கூட்டிட்டு போறாரு. ஆனா அப்படி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கு அப்புறம் தான் அவரு வேலை பார்க்க போறது ஹாஸ்பிட்டல்ல இல்ல, அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய மார்ச்சூரியில அப்படின்னு. மார்ச்சூரியில தான் வேலை கிடைச்சிருக்கு அப்படின்ற விஷயம் கார்த்திக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இவர் கொஞ்சம் கூட முகம் சொல்லிக்காம இத சந்தோஷமா ஏத்துக்கிறாரு. ஏன்னா அவருடைய மைண்ட் ஃபுல்லா அவருடைய குடும்பத்தை எப்படியாச்சும் காப்பாத்தணும், அது காசு வேணும், அதுக்கு இந்த வேலை வேணும் அப்படின்றது மட்டும்தான் இருக்கு. கார்த்திக் அந்த மார்ச்சுரியில கேர்டேக்கரா ரொம்ப நல்லா வேலை பாக்குறாரு. இப்படி ரெண்டு வாரம் போகுது. இந்த கார்த்திக் அந்த மார்ச்சுரியில டே டியூட்டி தான் பாத்துட்டு இருக்காரு. நைட் டியூட்டிய சுப்பிரமணி அப்படின்ற ஒரு சார் பாத்துக்கிறாரு. இப்படி போய்கிட்டு இருந்தப்பதான் நைட் டியூட்டியில வேலை பார்க்கக்கூடிய அந்த சுப்பிரமணி அப்படின்றவருக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிருது. அன்னைக்கு அவரு லீவும் போடுறாரு. இதனால ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்ல இருக்கிறவங்களாம் கார்த்திகிட்ட வந்து நீ நைட் டியூட்டி சேர்த்தி பாத்துறியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அது கார்த்தியும் ஒத்துக்கிறாரு. ஆனா அவங்க ஒரு விஷயத்தை மட்டும் ரொம்ப அழுத்தி சொல்லிட்டு போனாங்க. நைட் டைம் இந்த மார்ச்சுரிக்குள்ள என்ன சத்தம் கேட்டாலும் நீ மார்ச்சுரிக்குள்ள போயிட்டு பார்க்க கூடாது, நீ வெளியிலே தான் இருக்கணும். ஏன்னா இந்த மார்ச்சுரிக்குள்ள சில அமானுஷமான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்றாங்க. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இரு அப்படின்னு சொல்றாங்க. இதை பத்தி கார்த்திக் விஸ்வா கிட்ட கேக்குறாரு. விஸ்வா கார்த்திக் தான் அன்னைக்கு நைட் டியூட்டி பார்க்க போறாரு அப்படின்ற விஷயம் தெரிஞ்ச உடனே அவரும் என்ன சத்தம் கேட்டாலும் நீ மார்ச்சுரிக்குள்ள போவாத, நீ மார்ச்சுரிக்கு வெளிவேறு அப்படின்னு அட்வைஸ் பண்றாரு. ஏன்டா அப்படி சொல்ற அப்படின்னு சொல்லி கார்த்திக் கேட்டதுக்கு அவரும் அந்த மார்ச்சுரிக்குள்ள சில அமானுஷமான விஷயங்கள்லாம் நடக்கிறதா சொல்றாரு. இப்படி விஸ்வா சொன்ன உடனே இந்த விஷயங்கள் எல்லாம் கேட்ட கார்த்திக் கொஞ்சம் கூட சீரியஸ் ஆகாம சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. நீ எந்த காலத்துலடா இருக்க, இப்போ போயிட்டு பேய் பூதம் அமானுஷன் எதேதோ பேசிட்டு இருக்க, இந்த மாதிரி பேய் பிசாச பத்திலாம் நான் நம்புறது கிடையாது. அது மட்டும் இல்லாம பிணவரைக்குள்ள இருந்து என்னடா சத்தம் கேட்க போகுது, நீ என்கிட்ட வந்து இந்த கதையெல்லாம் சொல்றதுக்கு பதில வெளியில யார்ட்டேஜ் சொன்ன அப்படின்னா அவங்களாச்சும் பயப்படுவாங்க அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட விஸ்வா எதுவுமே பேசாம சரிடா பத்திரமா வேலை போற அப்படின்னு சொல்லி அந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறாரு. கார்த்திக்கும் அன்னைக்கு நைட்டு அவருடைய கேர்டேக்கர் வேலையை வெளியில உட்காந்து பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இப்படி அந்த மார்ச்சுரிக்கு வெளியில சேரை போட்டு தனியா உட்காந்துட்டு இருக்கிறது இவருக்கு பயங்கரமா போர் அடிக்குது. சரி போன் எடுத்து கொஞ்ச நேரம் வீடியோ வச்சும் பாக்கலாம் அப்படின்னு சொல்லி இவர் யூடியூப்குள்ள போயிட்டு சாமி ஷைன் வீடியோஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு இருந்திருக்காரு. பாத்தீங்களா, பேய் கதைக்குள்ளே நம்மளோட சேனல் வந்துட்டு போகுது. இப்படி இவரு வீடியோ பார்த்துட்டு இருக்க அந்த சமயம் தான் இவரு போன்ல ஒரு விஷயத்த நோட் பண்றாரு. அது என்ன அப்படின்னா அந்த சாமி ஸ்பாட் சாமி
சாமிஷைன் சேனலுக்கு இவர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. அதனால இவர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லையும் அடிச்சுட்டு கண்டினியூஸா வீடியோ பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இப்படி வீடியோ பார்த்துட்டு இருந்த இவர் கொஞ்ச நேரம் தூங்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாரு. இதனால இவர் போன் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அந்த சேர்ல சாஞ்சு படுக்கிறாரு. அடுத்த கொஞ்ச நேரம் இவர் தூங்கவும் செய்யறாரு. அப்ப மணி 12 இருக்கும். மார்ச்சுரிக்குள்ள இருந்து ஏதோ ஒரு டேபிள் இழுக்கிற மாதிரியான ஒரு சத்தம் இவருக்கு கேக்குது. இந்த சத்தத்தை கேட்ட எழுந்து இவரு உள்ள யார் இருக்கா, நான் தூங்கிட்டு இருக்கிறப்ப யாராச்சும் உள்ள போயிருப்பாங்களோ, சரி யார் உள்ள வந்தா அப்படிங்கறத உள்ள போய் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு கார்த்திக் அந்த சேரை விட்டு எந்திரிச்சு அந்த மார்ச்சுரிக்குள்ள போறாரு. இப்படி இவரு போய் பார்த்தப்பதான் இவருக்கு ஒரு விஷயம் தெரியுது. அந்த மார்ச்சுரிக்குள்ள இருந்த டேபிள யாருமே நகத்துல, அந்த டேபிள் வெச்ச இடத்துல வெச்ச மாதிரியே இருக்கு. இதை பார்த்த கார்த்திக்கு உண்மையாலுமே ஷாக்கிங்கா தான் இருந்துச்சு. உள்ள இருக்கிற எல்லாமே அப்படி அப்படியே அதே இடத்துல இருக்கு. அப்படின்றப்ப உள்ள இருந்து நம்மளுக்கு என்ன சத்தம் கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. சரி நம்ம வெளியில போலாம் அப்படின்னு சொல்லி திரும்பி போகும்போது அந்த மார்ச்சரியோட டோரு கிட்ட ஒரு பிணம் கிராஸா வந்து கிடக்கு. ஒரு நிமிஷம் அவரு பயத்துல உறைஞ்சு போறாரு. இந்த பணம் எப்படி இந்த இடத்துக்கு வந்துச்சு, இது இந்த இடத்துக்கு நகர்ந்து வர்றதுக்கான வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. இதை பத்தி எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருந்த கார்த்திக்கு பயம் வர ஆரம்பிக்குது. இதுக்கு மேல கொஞ்ச நேரம் கூட இந்த இடத்துல நம்ம இருக்க கூடாது, உடனடியே இந்த ரூம் விட்டு நம்ம வெளியில போனோம் அப்படின்னு சொல்லி இவரு டக்குன்னு திரும்புறாரு. அங்க ஒரு வயசான பாட்டி ஒருத்தங்க நின்னுகிட்டு இருக்காங்க. அந்த பாட்டி கார்த்திகை பார்த்து வா என் கிட்ட வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இந்த விஷயத்த பார்த்து பயந்து போன கார்த்திக் அந்த கதவை திறக்கலாம் அப்படின்னு சொல்லி எவ்வளவு முயற்சி பண்றான். ஆனா அந்த கதவு ரொம்ப ஸ்ட்ராங்கா பூட்டப்பட்டிருக்கு. இந்த சமயம் அவனுக்கு பின்னாடி ஏதோ ஒண்ணு நகர்ற மாதிரியான ஒரு சத்தம் கேக்குது. என்னமா இருக்கும் அப்படின்னு சொல்லி இவன் மறுபடியும் திரும்பி பார்த்தப்ப அங்க ஸ்ட்ரக்சர்ல படுக்க வச்சிருந்த பிணங்களுக்கு மத்தியில ஒரே ஒரு பிணம் மட்டும் பொறுமையா எழுது. அந்த பாடி ஸ்ட்ரக்சரை விட்டு கீழே இறங்கி பொறுமையா கால் எடுத்து தரையில வச்சு கொஞ்சம் கொஞ்சமா நகந்து இவனை நோக்கி வருது. இங்க என்ன நடக்குது அப்படின்ற விஷயத்த கார்த்திக் யோசிக்கிற அடுத்த சில வினாடிகள்லயே அங்க இருக்கக்கூடிய எல்லா ஸ்ட்ரக்சர்ல இருக்கக்கூடிய பாடியுமே பொறுமையா எழுந்து நின்னு கார்த்திகை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து வந்துகிட்டு இருக்கு. இதனால பயத்தோட உச்சத்துக்கே போன கார்த்திக் பயங்கரமா கத்தியோ அதே இடத்துல மயக்கம் போட்டு விழுகிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு கார்த்திக் கண்ணு முழிச்சு பார்த்தப்ப கார்த்திக் ஹாஸ்பிட்டல் பெட்ல இருந்தான். பக்கத்திலே விஸ்வாவும் நின்னுகிட்டு இருந்தான். இப்படி கார்த்திக் கண்ணு முழிச்சு விஸ்வாவை பார்த்த உடனே அன்னைக்கு நைட் அவனுக்கு என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே ஒண்ணு விடாம சொல்றான். இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கேட்ட விஸ்வாவும் இன்னும் பயங்கரமா ஷாக் ஆகிறான். நீ என்னடா சொல்லிட்டு இருக்க, அந்த மார்ச்சுரிக்கு வெளியில நீ மயக்கம் போட்டு கிடந்த, என்னாச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிதான் உன்ன கூட்டிட்டு வந்து இந்த பெட்ல வச்சேன், நீ என்னடானா என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கே அப்படின்னு கேக்குறாரு. இதை கேட்ட விஸ்வாவும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இங்க நடக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு முன்னாடியே தெரிஞ்சுதான் நான் உன்னை வார்ன் பண்ணேன், நீ இந்த விஷயம் எல்லாத்தையுமே விளையாட்டா எடுத்துக்கிட்ட, ஆனா உண்மையாலுமே இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதா இங்க பல பேர் எங்க கிட்ட சொல்லி இருக்காங்க, இதனாலதான் இந்த வேலைக்கு அதிகமா யாருமே வரல, அதிக காசு கொடுத்து உன்னை வேலையில சேர்த்துக்கிட்டாங்க, அது கூடவே இங்க நைட் ஷிப்ட்ல வேலை பார்க்கக்கூடிய சுப்பிரமணியனுக்கும் கண்ணு தெரியாது, அவரு நைட்டு நேரம் வெளியில மட்டும்தான் இருப்பாரு, மார்ச்சுரிக்குள்ள சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு சொன்னா உள்ளே போக மாட்டாரு, நீ தான் அவசரப்பட்டு உள்ளார போயிட்ட அப்படின்னு சொல்றாரு. இந்த விஷயங்கள் எல்லாம் கேட்ட கார்த்திக் என்னடா சொல்ற, இங்க நிறைய பேருக்கு நடந்திருக்கா அப்படின்னு கேக்குறாரு. இது கூடவே ஆமா அந்த பாட்டு யாரு அப்படின்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறாரு. அப்பதான் விஸ்வா அவருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு உடம்பு முடியாம ஒரு பாட்டி வந்திருக்காங்க. அந்த பாட்டிக்கு அந்த சமயம் இருந்த டாக்டர் ஒழுங்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்காததுனால, அங்க இருந்த நர்சஸ் யாருமே ஒழுங்கா பாத்துக்காததுனால அந்த பாட்டி அநியாயமா இந்த ஹாஸ்பிட்டல்ல செத்து போனாங்க. அவங்க இறந்ததுக்கு அப்புறம் ரொம்ப நாள் அவங்களுடைய பாடி அந்த மார்ச்சுரிக்குள்ளதான் இருந்துச்சு. அதுக்கப்புறத்துல இருந்தான் இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள இந்த மாதிரி அமானுஷ்யமான விஷயங்களா நடக்க ஆரம்பிச்சது, முக்கியமா அந்த மார்ச்சுரிக்குள்ள. அந்த சம்பவங்கள் நடந்த அடுத்த கொஞ்ச நாளே அந்த மார்ச்சுரிக்கு வெளியில அந்த பாட்டி நடந்து போற மாதிரி பல பேர் வந்து பாத்திருந்திருக்காங்க. அடுத்த 2 வருஷம் பல பேர் இந்த இடத்துக்கு வேலைக்கு வந்தாங்க, ஆனா யாருமே இங்க நிரந்தரமா இல்ல. சொல்ல போனா அடுத்தடுத்த நாட்கள்ல அந்த பாட்டிக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்த டாக்டர் நர்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒருத்தர் ஒருத்தராக இறக்க ஆரம்பிச்சாங்க. சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் இவங்க இப்படி வரிசையா இறந்து போறதுக்கு அந்த பாட்டி தான் காரணம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சாங்க. இதுக்கப்புறமா நாங்க அந்த பாட்டி யார் அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிச்சோம். எங்களுக்கு ஒரு தகவலை தவிர வேற எந்த ஒரு தகவலுமே கிடைக்கல. அந்த ஒரு தகவல் என்னன்னா அந்த பாட்டி ஒரு சூனியக்கார பாட்டி. இந்த விஷயங்களை கேட்ட கார்த்திக் ரொம்பவே பயந்து போயிடுறான். இதுல இவனுக்கு ரொம்ப மோசமா உடம்பு சரியில்லாம போகுது. அடுத்த 2 வாரத்துக்கு அவனுக்கு உடம்பு சரியாகவே இல்ல, பயங்கரமான காய்ச்சல். இவனுக்கு உடம்பு குணமான உடனே அடுத்த வேலையா இவன் இந்த இடத்தை விட்டு அவனுடைய சொந்த ஊரான சென்னைக்கே போயிட்டு செட்டில் ஆயிட்டான். ஆனா கார்த்திக் அன்னைக்கு நைட் அவன் பார்த்த அந்த காட்சியை மட்டும் அவனோட வாழ்க்கை ஃபுல்லா மறக்கவே மாட்டான். ஓகே, இந்த மாதிரியான ஒரு ஸ்டோரி தான் நமக்கு பொம்மி
அப்படின்றவங்க சென்ட் பண்ணிருக்காங்க. இந்த கதை வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க கற்பனையான ஒரு கதை. உண்மையாலுமே அந்த மார்ச்சுரியில அந்த பாட்டி எல்லாரும் எந்திரிச்சு வராங்க அப்படின்ற அந்த ஒரு சீன் இருக்கு பாத்தீங்களா, அது பயங்கர த்ரில்லிங்கா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு செகண்ட் என்னடா நடக்குது, பாட்டி வாவான்னு கூப்பிடுறாங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம் இருந்தது. இந்த கதையை பத்தி இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவங்க ஒரு நாள் ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க, அங்க கண்ணு தெரியாத ஒரு வாட்ச்மேன் வந்து பாத்திருக்காங்க. இதை பார்க்கும் போது தான் இவங்க இந்த மாதிரியான ஒரு கதையை வந்துட்டு யோசிச்சிருக்காங்க. பொம்மி தங்கச்சி எழுதுன இந்த கதை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து தெரிவிங்க. எனக்கு தெரியும் நிறைய பேர் அந்த மார்ச்சுரியில அன்னைக்கு நைட் அந்த டெட் பாடிஸ் எல்லாம் எழுந்து வந்ததை பத்தி தான் எழுதுவீங்க அப்படின்ட்டு. ஆனா கார்த்திகாச்சு பரவாயில்ல, இதெல்லாம் பார்த்துட்டு மயக்கம் போட்டு விழுந்தாரு. வேற யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னு சொன்னா கோமா ஸ்டேஜுக்கே போயிருப்பாங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த த்ரில்லிங்கான கதையை நான் நரேட் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மெயில் அடிக்கு அந்த கதையை சென்ட் பண்ணிட்டு நான் இதே மாதிரி இன்னொரு த்ரில்லிங்கான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே டியூன்.